ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோடு உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் கடலை மாவை வச்சு மிச்சமே ஈஸியான பொம்பே ஸ்வீட் ஷாப்ஸ்களில் விற்கிற கிரேம் ஃப்ளார் பர்ஃபி தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். கடைகளில் மிச்சம் விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே இப்படியொரு ஈஸியான டேஸ்டியான பர்ஃபியை இந்த அஜ்பேர் நாளைக்கு செஞ்சு பாருங்க. உங்களோட வீட்டுக்கு வர கெஸ்ட் தின்றுட்டு அப்படியே பிளேட்டை காலி ஆக்கிட்டு தான் போவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். மொதல் ஒரு பேன்ல ஒரு கப் நெய்யை போட்டு அதை நான் கொஞ்சம் மெல்ட் ஆக விட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் இருந்து டிரெக்டாக போட்டதால தான் நெய் இப்படி இருக்கு. நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ற நேரம் மெல்டட் கீ இருந்தா ஒரு கப் சேர்த்துக்கோங்க. இப்போ கீ மெல்ட் ஆகின போகிறோம். 3 கப் கடலை மாவு போட்டு இந்த நெய்யில் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மணம் வர காட்டியும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொள்ளணும். நெய்யில் மொதல் கடலை மாவை சேர்த்ததுமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் போன போகிறோம், ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு கடலை மாவு வந்துடும். இந்த கடலை மாவு நெய்யில் வறுக்க இவ்வளவு தான் நேரமெண்டி இல்லை. கடலமா நெய்யில் வறுபட்டு வார நேரம் நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ கடலமா நல்ல வறுபட்டு இருக்கு என்று அர்த்தம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத ரவையையும் போட்டு இந்த கடலை மாவோட ஒரு 5 நிமிஷம் மாதிரி வறுக்கணும். ரவையை சேர்த்த பிறகு கடலை மாவும் ரவையும் ஒண்டா மிக்ஸ் ஆக நல்லா பெரட்டி கொள்ளணும். ரவையை போட்டு வறுத்து 5 நிமிஷத்துக்கு போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் நான் இதில் சேர்த்து கொண்டேன். மில்க் பவுடர் சேர்க்குற நேரம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மில்க் பவுடரை சேர்த்தேன். மில்க் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க மில்க் மேட் இருந்தால் அதில் 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த பர்ஃபிக்கு இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ கடலமா, ரவை, மில்க் பவுடர் மூணையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த பர்ஃபிக்கு 2 கப் சுகர் தான் நான் எடுத்தேன். அந்த சுகரில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகரை ஒரு 4-5 ஏலக்காவை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நீங்கள் செய்கிற நேரம் ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஒரு 2-3 பிஞ்ச் மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காவை குயிக்காக பவுடர் பண்ணி எடுக்கத்தான் இப்படி சுகரோட சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அப்போ ஏலக்காய் சுகரோட சேர்ந்து கிரைண்ட் ஆகுற நேரம் நல்ல பவுடராகி அரைப்பட்டு வரும். இப்போ பாருங்க எவ்வளோ ஃபைன் பவுடராக கிரைண்ட் ஆகி வந்திக்கெண்டு. இனி ஒரு பேனில் 2 கப் சுகரை போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி மீடியம் மீட்டில் சுகரை மெல்ட் ஆக விடணும். இந்த பர்ஃபிக்கு சுகர்ட்ட கம்பி பதம் ஒன்றும் தேவையில்லை. அதனாலேயே தான் இந்த பர்ஃபியை ஈஸியாக செஞ்சிடலும். இந்த சுகர் சிரப்புக்கு நான் 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கொண்டேன். இப்போ சுகர் மெல்ட் ஆகி சுகர் சிரப் இப்படி நல்ல பபிள்ஸ் வரப்போக்கில் நெய்யில் வறுத்து வச்ச கடலை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஓணும். இந்த நேரத்தில் லோ ஹீட்டில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்குற நேரமே விளங்கும் பர்ஃபி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி கொண்டு வருவதுண்டு. பர்ஃபி கொதிக்கிற நேரம் இப்படி பபிள்ஸ் வரும். அப்போ கையால் மிக்ஸ் பண்ணுற நேரம் கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம் கையில் தெரிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்போ பர்ஃபியோட பதம் வந்துட்டு பாருங்கள். ஸ்பெட்டியுலாவால் இப்படி எடுத்து ஊற்றுற நேரம் ரிபன் போல் வரணும். அப்போ தான் பர்ஃபியோட பதம் சரியாக ஈக்கும்.
இப்போ பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணின ட்ரேயில் பர்ஃபியை போட்டு லெவல் பண்ணி மேலுக்கு கொஞ்சம் ரோஸ்டட் பீனட்ஸும் நான் சேர்த்துக்கொண்டேன். இதுக்கு பாதாம், கெஷூ இல்லாட்டி பிஸ்தா சரி சேர்த்துக்கொள்ளும். இது ஒன்றுமே போடாமல் செஞ்சாலும் பர்ஃபி பொம்பே ஸ்வீட் கிரேம்ஃபிளா பர்ஃபி மாதிரி சூப்பராகத்தான் வரும். ட்ரேயில் ஊற்றினதுமா லைட்டாக சூடிக்க போகலையே இதை வெட்டி கொள்ளணும். மிச்சம் மாறின பொருள் வெட்டினா சம்டைம் நீட்டாக வெட்டிப்படாது. ஸோ அதனால் இளம் சூட்டோடு ஈக்க போக்கலையே பர்ஃபியை வெட்டிக்கோங்க. அவ்வளவுதான், டிலீசியஸான பொம்பே ஸ்வீட் கடலமா பர்ஃபி இப்போ ரெடி. இன்ஷால்லா வரைக்கிற அஜ்பெர் நாளைக்கு இந்த ஈஸியான டிலீசியஸான டேஸ்டியான பொம்பே ஸ்வீட் கடலமா பர்ஃபியை நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பெருநாளைக்கு உங்களோட வீட்டு வர கெஸ்ட்டுக்கு இந்த பர்ஃபியை கொடுத்தாலும் அவங்க நீங்கள் தான் செஞ்சிருந்தாலும் நம்ப மாட்டாங்க. ஏண்டா அப்படியே இந்த பர்ஃபி பொம்பே ஸ்வீட்டில் விற்கிற கடலமா பர்ஃபி மாதிரியே ஈக்கும். பாருங்க, நான் உடச்சி காட்டுற நேரம் இந்த பர்ஃபி ஆடாவும் இல்லாமல் உகுந்து போகாமையும் கணக்கான பதத்தில் ஈக்கி. இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சு கொள்கிறேன். இன்ஷால்லா மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.